நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஆமாம் சார். ஆ, கதையை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஏன்னா அவர் இத்தனை நாள் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு லவர் பாய், நெக்ஸ்ட் டோர் இந்த கை, இந்த மாதிரி ஒரு இதே கேரக்டர்ஸே பண்ணியிருந்தார். இந்த கதையை கேட்டவுடனே அவர் என்ன சார், இது வரைக்கும் நான் பண்ணாது, ஏற்கனவே சொன்னார் முன்னாடி துரோகின்னு ஒரு படம், அதில் நான் வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டர் மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்த படங்கள்லாம் இதே ஜவுண்டிலேயே இருந்தது. அதை தொடர்ந்து அதை தவிர்த்து மீதி எல்லாம் வேறு மாதிரி, அந்த லவர் பாய், நெக்ஸ்ட் டோர் கை இந்த மாதிரியே போச்சு. இந்த கதை வந்து எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாக கொடுக்குது, அதனால் இந்த படம் வந்து எனக்கு நிச்சயமாக வெற்றி கொடுக்குங்கிற நம்பிக்கை வருது, அதனால் இந்த கதையை நான் பண்ணுறேன்னு உடனே ஒத்துக்கிட்டார். அதனால தான் அந்த படத்தில் அவரை வந்து ஒரு நெகட்டிவ் ஷேடு, ஆனால் அதே சமயத்தில் அவருக்குள்ள ஒரு மென்மையான உணர்வும் இருக்குங்கிறதையும் நாம் சொல்லியிருக்கோம். அதனால தான் அந்த டைட்டில்லையே நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எ மேன் ஆன் ஃபயர், எ உமன் இன் லவ். அவர் வந்து மேன் ஆன் ஃபயர் பிகாஸ் ஹீ இஸ் வெரி வயலண்ட். அவர் வந்து ஆக்சுவலாக கில்லராகவே இருப்பார் இந்த படத்தில், அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் அவருக்குள்ளே வந்து காதல், அந்த மென்மையான உணர்வு அவரை வந்து மெல்லோ டவுன் பண்ணுது, அதான் அவருடைய இதை தணிக்குது, அவருடைய வேகத்தை. காதலுக்காக கடைசியில் தன் உயிரையும் துச்சமாக நினச்சி அவர் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். காதலையை காப்பாற்றியும் விட்டார், இப்போ அந்த காதலை எப்படி காட்டியிருக்காருங்கிறதும் நம்ம அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸில் தெரியும். அதனால் அவருக்கு பிடிச்சதுனால தான் இந்த கேரக்டர் பண்ணார். ஆமாம். அதாவது ஆக்சுவலாக நம்ம வந்து கேரக்டர் அந்த மாதிரி டிமாண்ட் பண்ணிச்சு, ஏன்னா அவங்க ஒரு ஆண்டர்பிரியூனர், அவர் அந்த மாதிரி அந்த இதில் வளர்ந்த அந்த சூழ்நிலையில், அதனால் அவர் பேசும்போது நேச்சுரலாக அந்த இங்கிலீஷ் ஃப்ளோ தான் வரும். அதனால தான் நான் அதை வச்சேன், அதனால தான் அந்த இங்கிலீஷ். அதோட இல்லை, சில இடத்துல வந்து இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்ஸு பேசும்போது அவங்க வந்து நிச்சயமாக அந்த ஆங்கிலத்தை கலந்து தான் பேசுவாங்க. அது ஒரு ஒரு படித்தவங்க அந்த இதில் வில்லன் தான், வில்லன் வந்து ஆண்டர்பிரியூனர் ஆக்சுவலாக, அந்த பிஸ்னஸ் அவங்க தான் கையாளுகிற ஆள் அவர், அதனால தான் அந்த அந்த ஃபோர்ஸ் அதில் இருக்கு அவருக்கு. அது மிஸ்டர் விவேகா. ஆமாம் ஆமாம். இல்லை அவர் இல்லை, நீங்கள் சொல்ல எப்படி நீங்கள் விவேகா சார் வந்து ரொம்ப அழகாக எங்களுக்கு லிரிக்ஸுக்கு கொடுத்துருக்கார் சார். நீங்கள் இந்த பாட்டிலையும் நீங்கள் கவனிச்சிங்க, அந்த மாதிரி அந்த அதாவது ஒரு லஸ்ட்டு, அது வந்து ஏன்னா அது ஏறி மாதிரி பறந்து கிடக்கும் அந்த காலக்குள்ள, அதை தான் அந்த இடத்துல அவர் சொல்லியிருக்காரு. அதோட இல்லை, அந்த தாகம் வந்து அந்த லஸ்ட்டு தாகம் என்ன இருக்குது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. அதை நாங்கள் பிக்சரைஸ் பண்ணும்போது நாங்கள் என்ன நினச்சோம், இந்த பெண்ணுடைய அந்த வேகம் இதெல்லாம் இங்கே தெரியணுங்கிறனால தான் இந்த சாங்கு, அந்த குத்து சாங்கு. அதுக்கு ஆண்ட்ரியா பாடின பாட்டும் எங்களுக்கு ரொம்ப அருமையாக வந்துருச்சு, அதனால் அது வந்து அந்த அந்த பாடல் வந்து ஒரு மக்களை ஈர்க்க முடியாது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது சாங் அந்த சத்தமின்றி முத்தம் பாட்டுலையும் நீங்கள் வெல்கம் சார். அது தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஆமாம் சார், சரி சார். எங்களுக்கு இப்போ ஆமாம் 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 இல்லை, ப்ரொமோஷன் ஏற்கனவே அவர் சில எங்களோட சேர்ந்து பண்ணார், பிஹைண்ட் வுட்ஸ் அதெல்லாம் பண்ணோம். அதுக்கப்புறம் அவர் இந்த ஒரு சிச்சுவேஷன் இல்லை, இதில் இல்லை. ஆமாம் ஆமாம் இல்லை 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 ஆமாம் இல்லை, அவர் பண்ணுவார். அது இப்போ அவர் அவர் வரவர் நிலையில் இல்லாமல் போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, தவறு இல்லை. அதான் நான் அன்றைக்கே ப்ரெஸ் மீட்லேயும் சொல்லிட்டேன், அவருக்காக நான் சொன்னேன், அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அதே கேள்வியை கேட்டால் நான் என்ன பதில் சொன்னேன் சார், ஆ தியேட்டர் 150 தியேட்டர்கிட்ட நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் சார், ரிலீஸ் பண்ணுறோம். அதனால் நிச்சயமாக ரீச் ஆகும் பீப்புளை அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் சார். ரைட் சார், தேங்க்யூ. ஆ ஆமாம் 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 ஏ அதை ரஃபாக தான் காட்டணும்னு இல்லையே, மனுஷனுடைய வெளித்தோற்றம் வேறையாக இருக்கும், உள்ள அவனுடைய குணம் வேறையாக இருக்கும். அதுதான் மனிதர்கள், அந்த வேஷம் போடக்கூடிய அவங்களுக்கு அந்த ஆற்றல் இருக்குது, அது இல்லைன்னா உலகமே இயங்காதுங்க. வெளிப்படையாக தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் யாரும் யாருடையுமே உறவு வச்சுக்க மாட்டாங்க, அதனால் அதுக்காக தான் நாங்கள் அந்த கேரக்டர் அப்படி காமிச்சிருக்கோம். ஆமாம் சார், செகண்ட் பார்ட். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற சஜஷன் நல்லா தான் இருக்குது. ஆமாம் சார், நிச்சயமாக நினைக்கிறேன். ஆமாம் சார், ஆமாம் சார், கரெக்டாக சொன்னீங்க. ஆமாம் சார், ஆமாம் சார், வரும் சார்.
இல்லை அது நான் அன்றைக்கி அதை சொல்லிட்டேன் நான் ஏற்கனவே அவருடைய குடும்ப சூழ்நிலையில் ஒரு அவருக்கு ஒரு எமர்ஜென்சி அதனால தான் அவரால் வர முடியல அது ஆமாம் அதை நான் அவரை இன்சிஸ்ட் பண்ண முடியாது இப்போ அடுத்த ப்ரொமோஷனில் அவர் வர்றாரு அடுத்தது நாங்கள் பண்ண போகிறோம் இதுக்காக சோஷியல் மீடியாக்காக அதெல்லாம் அவர் வர்றாரு நிச்சயமாக வருவார் ரொம்ப நன்றி அல்ல ஆமாம் நிச்சயமாக அது அதே தான் நானும் நினைக்கிறேன் ஆனால் சூழ்நிலை தான் வேறு ஒன்றும் இல்லை கேமரா இசை நாயகன் எல்லாம் நல்லா தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ ஹாய் திஸ் இஸ் மின்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்